நிறைவேறாத காதல்களே மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன. நிறைவேறிய காதல்களை யாரும் கவனிப்பதில்லை. துன்பங்கள்தான் மக்களை மிகவும் கவர்கின்றன. ஏன்? மக்களுடைய கவனம் எதுக்கனால் போகணும்னு அங்கே பெரிய ட்ராமா நடக்கும், எல்லாரும் போகாது. இப்போ ரொம்ப பிரமாதமாக புல் மலருது வளருது, அதில் புல்லுக்குள்ள சின்ன சின்ன பூ, ரொம்ப அழகான பூ மலருது, அது யார் கவனிக்கல? எவ்வளோ பெரிய ஆகாயம், பெருசுன்னு சொல்ல முடியுமா? பெருசாது, பெருசுக்கு மேலே. நம்ம என்னென்ன சொல்ல முடியும் அதுக்கு எல்லாத்துக்கு மேலே, என்கிட்ட இருக்கிற 33 வார்த்தைக்கு மேலே, 3 கோடி வார்த்தை இருந்தாலே அதுக்கு மேலே. அதே நம்ம கவனத்தில் வரல. இந்த காதலில் நடந்தது சில பேருக்கு தான், மித்தவங்க எல்லாமே ட்ராமா நடக்கணும்னா ஏதோ ஒன்று ஆகணும் தானே. ஏதோ 2 பேர் அன்பாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க, அதில் என்ன இருக்குது? நான் அவர் காதலன்னு அவர் கதை மூடிடுவாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியலையே. அவர் பல பாடுபட்டு அங்கே இங்கே வீதியில் விழுந்து, அங்கே விழுந்து இங்கே விழுந்து கஷ்டப்பட்டு உயிர் போய் ஏதோ பண்ணால் நம்ம கண்ணில் பார்க்க முடியுமே, நாம் கொஞ்சம் ரசிக்க முடியும். அவர் பாட்டு அவர் காதலில் இருந்தால் அவர் பேர் 2 பேர் ஆனந்தமாக இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பார்க்க விட மாட்டாங்க, கதை மூடிடுவாங்க. பாடுபட்டால் தானே நாம் எல்லாம் பார்க்க முடியும், அப்படிதானே? இது காதல் பற்றி இல்லை, இது அன்பு பற்றி இல்லை. நமக்கு கொஞ்சம் ட்ராமா வேணும், ஏதோ ஒரு மாதிரி ட்ராமா நடக்கும். சும்மா வாழ்க்கை நல்லா நல்லபடியாக போகுது, ஆனந்தமாக சுக்கமாக இருக்கிறாங்கன்னு அதில் என்ன இருக்குது? ட்ராமா வேணும் நமக்கு. நமக்கு நம்ம வாழ்க்கையில் ட்ராமா பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ட்ராமா வேண்டாம், நம்ம வீட்டில் சமநிலையாக நடக்கும். உயிரே இல்லாத மாறி சமநிலையாக போகணும், எது இப்படி இப்படி ஆகக்கூடாது, இப்படி போகணும். ஆனால் தூரமாக அவர் வாழ்க்கையில் ட்ராமா நடந்தால் நாம் எல்லாம் பார்த்துங்க, அப்படியே பார்க்குறோம். இது ஏதோ ஒன்று கெட்டது, இன்னொருத்தருக்கு பாதிப்பு வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும்ன்ற தன்மை இல்லை அவருக்கு, அதெல்லாம் புரியல. ஆனால் ட்ராமா நடக்கும், ஏதோ விரோதமாக சும்மா வாழ்க்கை நடக்கக்கூடாது, ட்ராமா நடக்கணும் கொஞ்சம், இல்லைன்னா அவர் கவனம் அதுக்கெல்லாம் போகாது. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தன்மை எல்லாமே, ரொம்ப அழகான தன்மை எல்லாமே, ரொம்ப பிரமாதமான தன்மை எல்லாமே சத்தமில்லாமல் நடக்குது, ட்ராமா நடக்காது. ஒரு விதை செடியாக முளைக்குது, சத்தம் வருது, பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அடிக்கிறாங்களா? ஏதோ இப்போ அவர் ஏதோ நீங்கள் துன்பம்னா அவர் கொஞ்சம் ஆனந்தம் எல்லாம் அடித்தாங்க, முயற்சி பண்ணாங்க கொஞ்சம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்தப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்காக வருது, போடுறாங்களா யாருனால? வீட்டில் எப்படி இருக்காங்களா யாருனாலும் உங்களுக்கு எந்த மூடு வந்தால் அதை மியூசிக் போடுறாங்களா பாருங்க, ஒன்றும் வராது. ஒரு விதை முளைச்சி செடியாக வளருது சாமானியமான விஷயம் இல்லை, உயிரே நடக்குது. ஆய் அதில் என்ன இருக்குது? என்ன அது நடக்கிறதுனால தான் சாப்பாடு இப்போ ஒன்றும் சத்தமாக இல்லை, ரொம்ப ஒரு சத்தம் இல்லாமல் போய்க்கிறேன். ஒரு பூ மலருது, டன டன டனான்னு வருதா? ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் மெதுவாக அந்த பூ மலருது, எவ்வளோனா ரொம்ப வருஷம் வருடம் ஒன்றும் ஆகாது, ஒரு சில மணி நேரங்களில் வளருது. எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படியே மலருது, உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்களா?
அப்படி இல்லை, காலையில் பார்த்தா மலர்ந்துச்சு. அப்படி இல்லை, உட்காந்து எப்படி மலருதுன்னு பார்த்தீங்களா? இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் பார்ப்பீங்க. அது இப்படி ஓப்பன் ஆகிறப்போ டன டன டனான்னு மியூசிக் வந்துருந்தா பார்த்துருப்பீங்க. ஞானோதயம் நடந்தாலும் அப்படி தான், சும்மா நடக்குது, யாருக்கு புரியல. ஏதோ ஒரு மனிதனுக்குள்ள இந்த சின்ன உடலில் இருக்கிற மனிதனை போய் இந்த பிரமாதமான பிரம்மாண்டமே பிடிச்சி அவனுக்குள்ளே போட்டான். அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. சுத்தாக இருக்கும், ஒன்றும் தெரியல, அவர் பாட்டை அவர் போய்க்கிறாங்க, ஒன்றும் புரியல யாருக்கு. அழகான விஷயம், பிரமாதமான விஷயம், பிரம்மாண்டமான விஷயம், எல்லாமே ட்ராமா இல்லாமல் நடக்குது. ட்ராமா மட்டும் உங்கள் கவனம் இழுத்து போகிற மாதிரி மனிதனாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போய்டும். எப்போ ட்ராமா நடந்தால் மட்டும் நம்ம கவனம் இழுத்து போகுது, இந்த மாதிரி ஆயிட்டுமோ? அழகானது, பிரமாதமானது, பிரம்மாண்டமானது எது நம்ம அறிவுக்கு வராது.